ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு காமிங் லிக்ஸியா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓல்ட் மணிக்கூட இஷூஸாக வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் இந்த மாதிரி நம்ம கார்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்டர் பில்டிங் கிட்ட வந்து வந்துட்டாங்க பேக்ஸ்டர் பில்டிங்னா நம்ம ஃபென்டாஸி ஃபோர் இருக்க பில்டிங் தான் நம்ம ரீட் ரிசர்ச் பில்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு பெரிய கொம்பு வச்ச ஒரு ஸ்கிலிட் வந்துருக்கு அதை பார்த்து நம்ம ராக்கெட் வந்து சொல்லுறாரு இந்த பேக்ஸ்டர் பில்டிங் மேலே லோக்கி விழுந்திருக்கானா இல்லைனா இந்த லோக்கி மேலே பேக்ஸ்டர் பில்டிங் விழுந்திருக்கா ஒரே குழப்பமாக இருக்குது அதுவும் எப்போ லோக்கி இவ்வளோ பெரிய ஜெயின் சைஸில் மாறினா அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன நம்ம நடந்திருக்கு சரி வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம கவனம் வந்து சொல்கிறாங்க உள்ள என்ன வேணா இருக்கலாம் நம்ம எதுக்காகவும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் மேண்டிஸ் வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னமோ நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி சொல்ல எதிர்க்க ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்டு வந்து நிற்கிறாரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏ இந்த இடத்துக்கு உள்ளே போகலக்காக நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க ராக்கெட் வந்துவிட்டு ஆமாம் நாங்கள் உள்ள தான் போக போகிறோம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் கேட்க இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இடத்துல போனவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு நம்ம இருந்துட்டு அவரோட உடம்புல கை விட்டு பார்க்குறாரு பார்த்து அது வந்து ஒரு ஹேலோகிராம் தான் அதை பார்த்து நம்ம இருந்து சொல்கிறாரு இது வெறும் ஹேலோகிராம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இந்த இடத்துல வந்து நிறையா இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவரை பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போக நம்ம ஸ்டார்ல வந்து திரும்ப அந்த ஹேலோகிராமை திரும்பி பார்க்குறாரு பார்த்துட்டு எனக்கு என்னமோ இந்த ஹேரோகிராமில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது என்னன்னு தெரியல சரி வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து உள்ளே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூ லேட்வேரியாவில் நம்ம டூம் கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அதாவது சாதாரண மக்களோட அட்டாக் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அதாவது டூமு எடுத்து சண்டை போடுறவங்களோட பர்சன்டேஜ் வந்து இருபத்தி ரெண்டுக்கு வந்துருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து இருந்து எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து ரெண்டு மூணு நேரத்தில் நடக்கும் அதெல்லாம் ஒன் பர்சென்டேஜில் தான் வரும் பட் ஆனால் இப்போ ஸ்டார்லர் வந்ததுக்கு அப்புறமா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு எல்லாருமே அவனு அவனை பார்த்து இன்ஸ்பயராகி எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்குலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் மேடமே மாஸ்க் வந்து சொல்கிறாங்க இதை என்னால் ஹையர் அஃபிஷியலிட்ட சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் டூம் கிட்ட சொன்னால் ரொம்பவே கோவம் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லி டூம் வந்து பின்னாடி தான் உட்காந்துருக்காரு அதை பார்த்துட்டு டூம் வந்து மறைக்கிற உடனே நம்ம மேடமே மாஸ்க் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஹீரோலாம் வந்து வானத்துலேருந்து வந்ததாக பேசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவனுக்கெல்லாம் வாய்ஸாக இருக்கும் என்ன தான் எதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்றது எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம மேடம் டூம் டூமுக்கும் வந்து அந்த சேரில் ஒரு அடி அடிக்கிறாரு உடனே மேடமே மாஸ்க் இருந்துட்டு அந்த சோல்ஜர்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம கிட்ட இருக்க டூம்போட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பு அவன் எங்கே இருந்தாலும் சரி அவனை கொல்ல சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த ஒரு சோழத்தில் எடுத்துகிட்டு எத்தனை டூம் போட்ஸ் அனுப்புறது நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அனுப்பு சொன்ன அப்படின்னு சொல்லி மெட்ரை மாஸ்க்கு வந்து சொல்கிறாங்க பார்த்தா இருக்கிற எல்லா போட்ஸும் வந்து அனுப்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்டன்ஸ் எல்லாமே வந்து பேக்ஸை பில்டிங்கில் போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மேட்டிஸ் வந்து சொல்கிறாங்க இந்த பேக்ஸ்ட் பில்டிங்கெலாம் என்ன விழுதுருக்குன்னு தெரியல ஆனால் விழுந்தது இதை மொத்தமாக கிரவுண்டுக்கு வந்து தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ராக்ஸ் வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம ஸ்டார்டர் வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே வர்றாரு நம்ம மேண்டிஸ் வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல சுத்தமாக வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டர் வந்து அவரோட எலிமெண்டர் கேன்ல வந்து கொஞ்சம் ஃபயர் வந்து வர வைக்கிறாரு வச்சிட்டு அட்டா கடவுளில் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டர் வந்து பார்க்கறாரு பார்த்தா பூமி கடியில் வந்து ஏக ஒரு பெரிய ஹோட்டை எவ்வளோ ஆளோன்னே தெரியல அது வாட்டி போய்கிட்டே இருக்குது இது இடம் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லர் வந்து பார்க்க நம்ம ராக்கெட் வந்து சொல்கிறாரு மேட்டிஸ் சொன்னது சொன்னது கரெக்டு தான் போகல ஏன்னா இந்த இடத்துல என்ன விழுந்ததோ அது ரொம்பவே ஆழத்துக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட்ன்னு சொல்ல ட்ராக்ஸ் வந்து சொல்லார் என்ன வந்தாலும் பரவாயில்ல நம்ம இப்போ இது உள்ள போய் ஆகணும் ஏன்னா நம்மளுக்கு அல்டிமேட் அப்படி ஃபயர் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் சொல்ல எல்லாருமே அது உள்ளே இறங்கிறாங்க மேட்டிஸ் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டில் கேட்க மேட்டிஸ் சென்றுவிட்டு இந்த ப்ளூ பிரிண்ட் படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இந்த இடம் வந்து ரொம்பவே செக்யூராக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கீழே தான் வந்து இந்த மாதிரி ரீடிச்சார் லேபாக இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப செக்யூராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அங்கே தான் அல்டிமேட்டாலி ஃபைடர் இருக்கணும் சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த அந்த திசை பாக்கி போகிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க வந்து அந்த இடத்துல ஹல்க் பஸ்டர் ஷூட் தான் வந்துருக்கு கம்ரா பார்த்துட்டு இந்த இடத்துல எதுவுமே மிச்ச இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கமனா சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஓ மை காட் இது ஹல்பஸ்டர் ஷூட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் எந்த ஹல்பஸ்டர் ஷூட் பார்க்குறாங்க இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லலை இந்த பக்கம் நம்ம கவர்னம் வந்து சொல்கிறாங்க இங்கே வேறு ஏதாவது ஏதாவது வீடியோ கிளிப் மாதிரி ஏதாவது இருக்கா அல்டிமேட் அலிஃபயர் இங்கே வச்சிருக்கோம் அங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஸ்டார்லாட் வந்து சொல்லலாம் இந்த இடத்துல ஆக்டிவேட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பட்டனுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லலை பக்கத்துக்கு ரோபோட் திடீர்னு நெஞ்சுருது வாய்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு நீங்கள் ஸ்டார்லாட் பீட்டர் குயில் ஃபெண்டாஸ்டிக் ஃபோரோட ஒரு ஃப்ரெண்டு தான் நீங்கள் காடி சார் கிளக்சிலிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட்டை சொல்லுது எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் இறங்கிங்க ஏன்னா இது வந்து இத்தனை வருஷமாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு யாரோ ஒருத்தங்க வரணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் அந்த ரோபோட் வந்து சொல்லுது மாதிரி இந்த மல்டிபேர்சல் டெம்பரரி பேரியர் ஆசுலேட்டர் நீங்கள் தொடராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது நம்ம ஸ்டார்ட்ல இருந்துட்டு என்ன என்ன சொன்னி அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு அது திரும்ப வந்து சொல்லுது மல்டிபேஸ் டெம்பரல் ஆசுலேட்டர் பேரியர் அது தொட்டிங்கன்னா இங்கே இருக்க மொத்த இடமும் வந்து ஒரு டைம் ஸ்ட்ரீம் மாதிரி மாறிடும் அப்புறமா ஒரு லேடிஸ்க்கு இருக்க எல்லாமே வந்து ஒரு டைம் பிளான் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் வந்து சொல்லுது நம்ம ஸ்டார்டர் அதை பார்த்துட்டு சரி சரி நான் தொடரலை தொடரில் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறோம் இந்த இடத்துல ஒரு வேறு இந்த ரோபோட்டுக்கு தெரியுமா இந்த அல்டிமேட் அலிஃபர் எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நம்ம கேமரா வந்து கேட்க வார்னிங் வார்னிங் இந்த இடத்துல நாங்கள் லைஃப் டிடெக்ட் பண்ணுறோம் லைஃப் டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் வந்து கேட்டது இது நம்மள தானே சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டருக்கு வந்து சொல்ல அந்த ரோபோட் வந்து சொல்லுது நீங்கள் இல்லை இந்த இடத்துல ஒன் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் லைஃப் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது நமக்கு ஸ்டார்டர் இருந்துட்டு மெதுவாக அந்த பார்க்க அந்த ஒரு பெரிய ஹோல் இருக்குல்ல ஸோ அதுக்கிட்ட போய் பார்க்குறாரு காய்ஸ் எனக்கு என்னப்போ இங்கே நம்ம மட்டும் இருக்குதுன்னு தோணலை ஏகப்பட்ட பேர் இருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி நமக்கு கா ஸ்டார்டர் சொல்ல உள்ளேருந்து ஏகப்பட்ட கார்பின்ஸ் மாதிரி யாருங்க வந்து வராங்க கார்பின்ஸ்னால் கிரீன் கார்பின் மாதிரி சொல்ல முடியாது ஒரு சாதாரண கார்பின்ஸ் ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அண்ட் நம்ம ரோபர்ட் சொன்ன மாதிரி ஒன் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் வந்து இதில் இருக்குது எல்லாம் வெளில வர நம்ம கார்டின்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து பயங்கமாக சண்டை இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுறாரு வாங்க எல்லோரும் நம்ம பின்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல ராக்கெட் வந்துட்டு ஆனால் ஹல்க் ஃபஸ்ட்டு ஷூட் விட்டுட்டு என்னால் வர முடியாது அது நீ போகிறதுக்குள்ள செத்து போயிடுற ராக்கெட் வா மரியாதையே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் ட்ராக்ஸ்னு சொல்லுறாரு போய் சொல்கிறது கரெக்ட் தான் நம்ம இப்போதைக்கு போயிடலாம் இங்கேருந்து நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம ட்ராக்ஸ் எதுவும் சண்டை போடுறாரு இவங்கலாம் ஆனால் நம்ம இவங்க எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்சோன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து பிளாக் ஆயிடும் நம்மளால் திரும்ப வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம கவனம் வந்துட்டு கேட்குறாங்க நம்மளுக்கு ஏதாவது இன்னொரு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லேன் அண்ட் அந்த ரோபோட்டோட ஒரு பேர் தான் வந்து ஹெர்பி நம்ம ஸ்டார்டில் வந்துட்டு ஹெர்பி இங்கே வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மேட்டிஸ் வந்து சொல்கிறாங்க எனக்கு இங்கே ஒரு வழி தெரியுது வாங்க இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க பட் ஆனால் அந்த இடம் வந்து ஒரு டெட் என்னாக இருந்தது ஸோ அதனால் நம்ம ஸ்டார்ட் வந்து சொல்கிறாரு இந்த டோர் ஒன்றால் ஓப்பன் பண்ண முடியுமா ஹெர்பி சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட்னு சொல்கிறாரு எதாக இருந்தாலும் சீக்கிரமாக பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம இங்கே மாட்டிப்போம் நம்ம இந்த பூமியை காப்பாற்றலாம்னு வந்தோம் ஆனால் மிஷின் இப்போ மாறி போச்சு நம்மளை யாராவது இப்போ காப்பாற்றணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட் வந்து சொல்ல இந்த பக்கம் நம்ம ஸ்டார்ட் ஆகுது ராக்கெட்டும் எவ்வளோ நிறுத்த முடியுமோ அவ்வளோ நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அங்கே வர காப்பிங் செல்லத்தையும் வந்து நிறுத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் டோர் வந்து ஓப்பன் ஆகுது ஹேர்பி பி அதுக்கு பத்து செகண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்துட்டு ஏதாவது சீக்கிரமாக பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க உள்ளே போய் கதை சாத்துற வரைக்கும் நம்ம ராக்கெட்டும் குயிலும் வந்து ரெண்டு பேர் வெளில வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா கதை வந்து க்ளோஸ் ஆயிடுது அதுக்கப்புறமா நம்ம குயில் வந்து பார்க்குறது பார்த்துட்டு இந்த ஹெலிகாப்டர் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம குயில் வந்து கேட்க அந்த ஹெர்பி வந்துட்டு இல்லை சார் இதை இதை வச்சு உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்துட்டு கொடுமையாக இருக்குது எல்லாமே கொடுமையாக இருக்குது எல்லாமே இப்போ நூறு அடிக்கு பின்னாடி தான் இருக்குது நம்ம மேலே போனாலும் அந்த வழியாக தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ராக்கெட் வந்து ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கேன் ட்ராக்ஸ் சொல்லுறாரு நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஃபைர் பயிரில்லைன்னா அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம குயில் வந்து கேட்குற இடத்துல இந்த மாதிரி ஹெர்பி கிட்ட இந்த ஹெலிகாப்டர் ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹெர்பி வந்து இல்லை வச்சு நீங்கள் பார்க்க முடியாது நான் பறக்கிறத பற்றி கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திரும்ப அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது ஹெலிகாப்டரோட அந்த விங்ஸ் வந்து சுற்ற ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா பார்த்தா ஹெலிகாப்டர்ஸ் பறக்காமல் அந்த விங்ஸை கொஞ்சம் சாட்ச மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அதில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸில் போட்டு எதில் காவலிஸ் எல்லாமே வந்து துண்டு துண்டாக வெட்டு போயிருது அதை பார்த்து நம்ம ராக்கெட் வந்து சொல்றாரு குயில் நீ இந்த மாதிரி நிலைமையில் எவ்வளோ மோசமாக கூட யோசிப்பியா இந்த சண்டை ஆனால் சமையச்சில்லை அப்படின்னு சொல்லி சொல்லலை இந்த பக்கம் நம்ம குயில் வந்து சொல்லாரு சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து இறங்கியாகணும் ஏன்னா நம்ம கொஞ்சத்துக்கு தான் கொண்டு இருக்கோம் இன்னும் நிறையா பின்னாடியே துறச்சிக்கிட்டு வருதுங்க வாங்க ஓடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இறங்குறது எல்லாரும் பயங்கரமா இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்றாரு என்னோட பியூட்டிஃபுல்லான ஹல்க் பஸ்ட் ஆர்மே நான் எடுக்க போகிறேன் ராக்கெட் நம்ம அதை எடுக்க வரல நம்ம அல்டிமேட் டெலிஃபை எடுக்க வந்தோம் அதுவும் எடுக்கலாம் ஆனால் எதுக்கு சேர்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கெட்ன்னு சொல்ல இந்த பக்கம் கமனம் வந்து சொல்கிறாங்க சரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க வாங்க இங்கேருந்து மாதிரி நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வந்து போகிறாங்க ஏன்னா சூரிய வெளிச்சத்துக்கு போக ஆரம்பிச்சா இது வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து சொல்லுது வார்னிங் வார்னிங் நான் மல்டிபிள் லைஃப் திரும்ப டி ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மறுபடியும் காப்ளின்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டார் சொல்கிறேன் பார்த்தா கிளேடிட் வந்து நிற்கிறாரு ஹலோ ஸ்டார்லார்ட் அல்டிபிள் டலிஃபைரை நீ எடுத்துருந்தா எங்ககிட்ட கொடுத்துட்டு ஒன்று நாங்கள் உயிரோடு விடுறோம் அது நடக்காது அல்டிமெட் நல்ஃபிரியகிட்ட இருந்தாலும் தர மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் ஹெல்மெட்டெல் கன்னோட எல்லா புல்லட்டையும் மண்டையில் இறக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாரர் வந்து கேட்க அடுத்த செகண்டே நம்ம க்ளியரிட் வந்து அல்டிமேட் இந்த மாதிரி ஹெல்மெட் கன் வந்து நொறுக்கிறாரு உன்னால் நான் என்ன பண்ண முடியும் குயில் உன்னால் எதை எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நீ ஒரு தனியால் எங்களை பார்த்துடலாம் நாங்கள் எத்தனை பேர் இருக்கணும் நீ ஒருத்த எங்களை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டுகிட்டு வந்து கேட்க நம்ம குயில் வந்து பார்க்குறாரு நான் ஒன்றும் தனியால் இல்லையே என் கூட கார்டியன்ஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்குறாரு நான் நான் தனியால் இல்லை அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறமா அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து ஞாபகம் இருந்தவருக்கு இந்த மாதிரி அவரோட ஏஐ வந்து சொல்லுது அதாவது ஃப்ளைட்டில் இருக்க ஏஐ வந்து சொல்லுது சார் உங்களுக்காக ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு இல்லை நான் எதை பற்றியும் கேட்க வரும்லை சார் அது ஒரு மெசேஜ் தான் நான் வேணா உங்கள் ஸ்க்ரீனில் போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க சரி போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பக்கம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜில் கவனம் வந்து சொல்கிறாங்க குயில் இந்த மாதிரி ட்ராக்ஸ் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டான் எங்களால் எவ்வளோ நேரத்துக்கு போராட முடியும்னு தெரியல எனக்கு தெரியும் நீ அமைதியாக நீ வந்து தனியாக இருக்கணும் அப்படின்றது தான் விரும்புகிறேன் தெரியும் நான் அதெல்லாம் வந்து உங்களை கூப்பிடல பட் ஆனால் உன்னை கூட்டிகிட்டு வந்ததுனால வந்து நீ வந்து செத்து தான் போயிருப்ப அதனால் நீ வராதது எவ்வளவோ நல்லது அண்ட் செக்ஸ் செக்ஸ்மெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து இதில் தோற்று போயிட்டாங்க கார்டியன்ஸ் நாங்களும் வந்து இப்போ சாவை தான் போகிறோம் நீ ஒர்த்து தான் குயில் கடைசியாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லி நம்ம கவனம் சொல்ல இந்த பக்கம் நம்ம ராக்கெட் வந்து சொல்லுது குயில் நீ இத்தனை நாள் குடித்து வீணாக போனதெல்லாம் போதும் உன்னோட வாழ்க்கை முழுக்க நீ இப்படி இருந்தது பத்தாது நீ உலகத்தை காப்பாதி அவனுக்கு கோயில் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளேடியேட்டர் வந்து மற்ற பேர் வந்து அழிச்சிட்டாரு ஸோ இது வந்து அவரோட பாஸ்ட்டில் நடந்தது அதாவது அவர் வந்து அந்த இடத்துல அவங்க வைஃபை அளந்து ரொம்ப நாள் வந்து குடிச்சிட்டு இருந்தால ஸோ அப்போ வந்து நடந்த ஒரு மெசேஜ் தான் வந்து இது ஸோ கார்டியனுக்கு என்ன நினச்சின்னு யோசிக்கிறீங்களா கார்டின்ஸ்க்கு ஆஃப் கேலக்ஸியில் இருக்க எல்லாருமே வந்து செத்துட்டாங்க நம்ம பீட்டர்கள் மட்டும் வந்து உயிரோட்டிருக்காரு இன்னொன்னு இன்னும் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்டர்கள் சொல்ல எதிர்க்க இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவனுக்கு என்ன ஆச்சு பெஸாவே வேணும் நம்ம கொல்லாம கூட விடலாம் இவன் பைத்தியம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த பக்கம் நம்ம கிளேடியர் வந்து சொல்லுறாரு இல்லை அப்படிலாம் விட முடியாது கிட்ட ஒருவாள் அல்டிமேட் அலிஃபை இருந்தால் அது ரொம்பவே மோசமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு நம்ம பீட்டருக்குள் பின்னாடி திரும்பி கார்டன்ஸ் வந்து பார்க்கறாரு நான் அவங்ககிட்ட அப்போவே சொல்லணும்னு நினச்சேன் குயில் நீ கொஞ்சம் பைத்தியம் ஆகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லாரு இந்த பக்கம் நம்ம கவனம் வந்து சொல்கிறாங்க நீ தான் இந்த உலகத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மறைஞ்சிடறாங்க நம்ம பீட்டர்கள் வந்து என்னாச்சு என்ன நடக்குது இங்கே அப்போ நான் தான் நான் தான் மொத்தத்தில் லாஸ்ட் அவஞ்சு லாஸ்ட் கார்டின் சர்வீஸ் கேலக்ஸி எல்லாமே நான் தான்ண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பயந்து போயிருக்காரு ஏன்னா அவர் கூட வந்து அவங்க எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க கார்டன்ஸ் வந்து இறந்துட்டு தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க எப்படி இறந்தாங்க எதுனால் இப்படிலாம் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த விஷயம் வந்து பார்க்கலாம் ஸோ எல்லாருக்குமே வந்து இதில் கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டோம் திடீர்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வந்திருக்கு ஸோ அடுத்த விஷயம் பார்க்குறேன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் பாரு உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்